Hi friends, welcome back to our channel UT Health. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் வசம்பு. அதை பற்றி பார்ப்போம். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்க UT Health சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. வீட்டில் எப்போதும் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொருள் வசம்பு. அதை பெயர் சொல்ல கூடாத பொருள் என்பார்கள். வசம்பை நம் முன்னோர்கள் வீட்டில் எப்போதும் கட்டாயம் வைத்திருப்பார்கள். பிறந்த கை குழந்தைகளுக்கு வசம்பு உரசி தினமும் வாயில் தொட்டு வைப்பார்கள். அப்படி வைக்க காரணம், குழந்தைகள் சாப்பிடும் உணவால் அலர்ஜியோ அல்லது விஷத்தன்மையோ குழந்தைகளுக்கு பரவக்கூடாது என்பதற்காக வசம்பை கொடுப்பார்கள். இந்த வசம்பு பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். கொடிய விஷத்தன்மையை போக்கக்கூடியது. அதனால் கட்டாயம் வீட்டில் வசம்பு வைத்திருக்க வேண்டியது அவசியம். பசி அதிகமாவதற்கு வசம்பை சுட்டு பொடியாக்கி கா டீஸ்பூன் அளவு தேனில் குழைத்து ஒவ்வொரு உணவு வேளைக்கும் பின்னர் சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி எடுக்கும். சுடு தண்ணீரில் கருவேப்பிள்ளை, மஞ்சள் தூள் ஆகியவற்றுடன் வசம்பை கலந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம். விஷம் அருந்தியவர்களுக்கு 2 அல்லது 3 டீஸ்பூன் வசம்பை உடனே கொடுத்தால் உள்ளிருக்கும் விஷம் முழுக்க வெளியே வந்துவிடும். 1/4 டீஸ்பூன் அளவு வசம்பை வெந்நீரில் கலந்து பருகி வந்தால் குளிர்காலத்தில் ஏற்படும் ஜலதோஷம் மற்றும் தொண்டைக்கட்டு போன்றவற்றை சீக்கிரத்தில் குணமாகும். கால்நடைகளுக்கு தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்கவும் இந்த வசம்பு பயன்படுகிறது. இந்த வசம்பை பிள்ளை வளர்ப்பான் என்று கூறுவார்கள். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே சமயம் தாய்ப்பாலுடன் சேர்ந்து மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது வசம்பு மட்டும்தான். இது காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டிருக்கும். இது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை போக்கக்கூடியது. வசம்பை அளவாக பயன்படுத்த வேண்டும், இல்லையெனில் அது பக்க விளைவை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியவேங்க. பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.